ஒருத்தன். டே பாஸ்கர், உங்க அப்பா அனுப்பிச்ச பணத்தை கடனா கொடுக்க முடியுமா? எதுக்கு, கார் வாங்குவா? அது வேலை அதிகமாச்சு. கூட ஒதுக்கி உள்ளதான் இருக்கு, பாக்கியெல்லாம் செலவு பண்ணாது. 500 ரூபாய் வச்சிருந்த, இப்ப வெறும் 100 ரூபாய் தான் இருக்கு. டேய், செலவு பண்ணா காசு அப்படியே வாடா இருக்கும். சரி, நீ எவ்வளவு பணம் வச்சிருக்க? என்கிட்ட 200 இருக்கு. நீ கொடுத்த 100 வச்சா 300. இத வச்சிட்டு என்ன பண்றது? யூ டோன்ட் வரிமா, என்ன நம்பினவங்கள நான் கைவிட மாட்டேன். என்ன பண்ண போறோம்? இரும அடுத்தவங்க பாக்கெட்ல இருந்து பணம் எடுக்கற? எனக்காகலாம் ஒண்ணு எடுக்கல, உதயாக்கு கார் வாங்கறதுக்காக தான் சத்யா கேட்டான். நான் ஒன்னும் திருடல, மாஸ்டர் கிட்ட பணத்தை கொடுத்து வச்சிருக்கேன், அதான் எடுத்தேன். அவருக்கு தெரியாம எடுத்தா திருடுதா? இந்த சத்யா பணம், கார் வாங்கறதுக்கு இது போதும்ல. மாஸ்டர் எதுவும் சொல்லாம கொடுத்துட்டாரா? ஆமா சொல்லு, தலையாட்டு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. இங்க மாஸ்டர் லோகன், நான் அவர்கிட்ட பாக்ஸிங் கத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். அதுல இருந்து தப்பு இல்ல, ஆனா எங்களுக்கு அவர் யாரும் தெரியாதே. அப்படியா? இல்ல பரவாயில்ல, ஓகே. தின்னுட்டு பில்லு கொடுக்காத மாதிரியே ஓடுறா. தம்பி, 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 கொஞ்சம் இங்க வாங்கல. இங்க லோகு மாஸ்டர் யாராவது இருக்காங்களா? நான் அவர்கிட்ட பாக்ஸிங் கத்துக்கணும்னு வந்திருக்கேன். பாக்ஸிங்கா இந்த வயசுலயா? அதுக்கு வயசு என்ன வேண்டி கிடக்குது தம்பி? அவன் தலையில விக்க வச்சுக்கிட்டு யூத்து மாதிரி ரொம்ப சீன போட்டுக்கிட்டு அழைச்சிட்டு இருப்பானுங்க. ஆனா நாம அந்த தொழிலா நினைச்சு இங்க வந்திருக்கோம். என்ன சார் நீங்க இவ்வளவு வித்த தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? நான் ஏதோ சும்மா கைய கால ஓதறிட்டு இருக்கேன், முறையா கத்துக்கணும்னு தான் லோகு மாஸ்டர் கிட்ட வந்திருக்கேன். ஏதோ ரெக்கமெண்டேஷன் இருக்கா? ரெக்கமெண்டேஷன் இருக்கு, இருக்கு, இருக்கு. இல்லாம வருவேனா? நானே படிக்கிறேன். மதிப்பிற்குரிய லோகு மாஸ்டர் அவர்களுக்கு, இதை எடுத்துக்கிட்டு வர்ற வர நீ உன்னோட சிஷ்யனை ஆக்கிக்கணும். இப்படிக்கு ராஜா. ஏய் ராஜாமணி சார், தெரியாது உனக்கு? இங்க அடிக்கடி வருவாரு ராஜமணி சார். மாஸ்டருக்கு லெப்ட் ரைட் இவங்க ரெண்டு பேர் தான். இவங்க தான் உங்களுக்கு பேசிக் பாக்ஸிங் சொல்லி கொடுக்க போறாங்க. அப்புறம் டைம் யூஸ் பண்ணாத, போய் கிக்க சொல்லி கொடு, மாஸ்டர் பேரை காப்பாத்து போ. பயங்கரமான திறமை சொல்லிவேன், இவன் பண்றத பார்த்தாலே உங்களுக்கு பாதி பாக்ஸிங் வந்துடும். சாத்திட்டான்ல. சாரி சார்.